வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன மாயம் செய்தாய் பெண்ணே எபிசோட் 241. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ நேச்சர் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்டிங் வித் அகிலா ஹோம். நந்திரி எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு வெளியே போகிறான். வனிதா ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்ஷாகிறா. ஆர்த்தி இன்னமும் எப்படிலாம் பேசிட்டு போகிறா, உண்மையாக மாறிட்டாலே என்ன இனியா? அதானே எனக்கு நம்பிக்கையில் ஆர்த்தி, ஏதோ புதுசாக பிளான் பண்ணுறான்னு தோணுது. பாரு எனக்கு அப்படி தோணலை இனியா. அவ உண்மையாகவே தான் மனசார மன்னிப்பு கேட்ட மாதிரி தான் இருக்குது. ஆர்த்தி அனி நீங்கள் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்புவீங்க, எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இல்லை. அகிலா ஆர்த்தி என்ன தான் இருந்தாலும் அவ்வளோ ரத்தமும் சதையும் உள்ள ஒரு மனுஷ தானே, அவளுக்கும் மனசு இருக்குது, வாழ்க்கை இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் மனசை மாற்றியிருக்கு. அதை நினச்சி சந்தோஷப்படாமல் சந்தேகப்படுறீங்க. நம்ம யாருக்கும் கெடுதல் நினைக்கல, நமக்கு எதுவும் தப்பாக நடக்காது, அதனால் மனசை போட்டு குழப்பிக்காமல் மித்ரா கல்யாணத்தில் எப்படி என்ஜாய் பண்ணுறதுன்னு பிளான் பண்ணுங்கள். அகிலா சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. அதே நேரம் நந்தினி வெளியே போகிறா. ஆப்போசிட்டில் மித்ரா வரா. அவளை பார்த்தது மித்ராவுக்கு நந்தினி கவினை ஹேக் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணது ஞாபகம் வருது. அவளை கண்டுக்காமல் க்ராஸ் பண்ணி போக போகிறா. நந்தினி மித்ரா கூப்பிட்றா. மித்ரா வேறப்பா என்ன நந்திரி என்னை பார்த்து கண்டுக்காத மாதிரி போகிறேன், நான் ஏன் இங்கே வந்துன்னு கேட்க மாட்டியா? மித்ரா அதை கேட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? நந்திரி பரவாயில்ல நானே சொல்கிறேன், நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன். நந்திரி ஆனால் உள்ள அகிலா ஆண்டி பார்வதி ஆர்த்தினியா மட்டும்தான் இருந்தாங்க, அதான் மன்னிப்பு கேட்டுட்டு வந்தேன். மித்ரா சந்தோஷமா போகவா? நந்திரி என்ன மித்ரா ஏதோ தெரியாத ஆளுக்கிட்ட பேசுகிற மாதிரி போகவான்னு கேட்குறேன், நான் உனக்கு ஏதோ கஷ்டம் கொடுத்துட்டா? மித்ரா அவளை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. நந்திரி ஏன் மித்ரா சிரிக்கிற? மித்ரா ஒன்றும் இல்லை. நந்திரி ஒருவேளை என்னையே அறியாமல் உனக்கு கஷ்டம் கொடுத்துருந்தா என்னை மன்னிச்சிடு மித்ரா, இனிமேல் என்னால் உங்கள் குடும்பத்தில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. அதை சொல்லிட்டு போக தான் வந்தேன். பாய் மித்ரா. நந்திரி கிளம்புறா. மித்ரா கண் கலங்குது. அப்படியே அங்கே இருக்க ஸ்டோன் பெஞ்சில் உட்காடுறா. க்ளீன் ஷிஃப்ட் ஹால். பாரு ஃபோன் ரிங் ஆகுது, எடுத்து பார்க்குறா. அன்னோன் நம்பர். பாரு கடுப்பாக கட் பண்ணுறான். ஆர்த்தி என்னென்ன இவ்வளோ நேரம் நல்லா பேசிகிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன ஃபேஸில் கோவம் தெரியுது? மறுபடியும் அதே காலா? பாரு ஆமாண்டி நானும் அவர்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணுறேன், ஆனால் சொல்ல முடியலையே. நீ அண்ணாட்ட சொல்லி அது யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லு. ஆர்த்தி தடுமாற்றமா நானா? பாரு நீ தானே கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னேன், இப்போ நானாக நிற்கிறேன். ஆர்த்தி அது அண்ணி. இனியா என்ன கால், ரெண்டு பேர் என்ன பேசுகிறீங்க? ஆர்த்தி அண்ணியோட ஒன் சைடில் ஒரு கால். பாரு ஏய் அவனே லவ்வர் இல்லை டார்ச்சர். இனியா என்ன நடக்குதுங்க? பாருதியும் கோவப்படுறா, எனக்கு ஒன்றுமே புரியல, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். ஆர்த்தி அண்ணி உங்களுக்கு விஷயமே தெரியாதுல்ல, ஒருத்தர் ரொம்ப நாளாக அண்ணி கால் பண்ணி லவ் டார்ச்சர் கொடுக்குறாரு. பாரு அவனுக்கு என்னடி மரியாதை, அந்த பொறுக்கி நீ கால் பண்ணட்டும் அப்புறம் இருக்க அவனுக்கு. ஆர்த்தி என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க? பாரு பின்ன கல்யாணம் அனுப்பிடும் கால் பண்ணி பேசுகிறான், அவன்லாம் மனுஷனா பொறுக்கி? இனியா பார்வதி இதே நீ இவ்வளோ நாளாக சொல்லலை, அவன் யாருன்னு சொல்லி இப்போயும் அவனை முட்டிக்கு முட்டி தட்டி உள்ளே போட சொல்லுவோம். ஆர்த்தி மைன்வைஸ் அச்சோ அண்ணி அது யாருன்னு தெரியாமல் நீங்களும் மாற்றிட்டீங்க. ஆதி என்ன பாவம். பாரு ஃபோன் மறுபடியும் ரிங் ஆகுது. இனியா மறுபடியும் அவன் தான் கால் பண்ணுறானா? நீ எங்கிட்ட கூட பார்வதி, நான் திட்டுற திட்டில் இனி உனக்கு கால் பண்ண மாட்டான். பாரு ஃபோன் எடுக்கிறான். ஆர்த்தி இனியா கைப்பிடிச்சு இழுக்கிறான். இனியா திரும்பி பார்க்குறா. ஆர்த்தி லோ வாய்ஸில் அண்ணி போதும் இதுக்கு மேலே திட்டாதீங்க. இனியா என்ன ஆர்த்தி இந்த மாதிரி பொறுக்கெலாம் சும்மா விடக்கூடாது. ஆர்த்தி லோ வாய்ஸில் அண்ணி அது ஆதி என்ன தான். பாரு இனியா முன்னாடி ஃபோனை நீட்டேன். இனியா ஷாக்காக ஆர்த்தியை பார்க்குறான். பாரு இந்த இனியா பேசு. இனியா நானா? பாரு ஆமாம் இப்போ நீ தானே பேசுகிறேன்னு சொன்னேன். இனியா அது எனக்கு தொண்டை சரியில்லை, நீயே பேசு. பாரு முறைக்கிறா. இனியா கண்டுக்காத மாதிரி இரும்புறா. இனியா ஆர்த்தி எனக்கு தண்ணி எடுத்து வரையா? ஆர்த்தி சரிங்க நீ. ஆர்த்தி தண்ணி எடுத்துகிட்டு வரான். இனியா பாரு பாட்டியை குடிக்கிறான். பாரு யாரும் பேச வேணாம், இந்த ஃபோன் இருக்கிறதால தான் அவன் கால் பண்ணுறான். இதை பாரு ஃபோனை தூக்கி போட போகிறான். ஆர்த்தி அவளோட கையை பிடிச்சிக்கிறான். ஆர்த்தி அண்ணி அண்ணா இது உங்களுக்காக ஆசையாக வாங்கி கொடுத்த ஃபோன். பாரு ஆமாம். பாரு ஃபோனை நெஞ்சோடு அணைச்சிக்கிறா. மறுபடியும் ஃபோன் ரிங் ஆகுது, அதை பார்த்து எரிச்சலாகிறா. ஆர்த்தி அட்டன் பண்ணி பேசுங்க நீ. பாருவளை பார்த்து முறைச்சிட்டு அட்டன் பண்ணுறா. ஆர்த்தி ஹாய் பேபிமா. பாரு டே உன்னை தான் அப்படி கூப்பிட்டாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லை. ஆர்த்தி ஃபோனை வாங்கி ஸ்பீக்கரில் போடுறான். இனியா கண்ணாலே இதெல்லாம் என்னன்னு கேட்குறான். ஆர்த்தி அப்புறமா சொல்கிறது கவனிங்கன்னு சொல்கிறான்.
ஆதி சிரிச்சிட்டேன். அப்புறம் எப்படி பேபி மோனு கூப்பிட்றது? இனியா லோ வாய்ஸில், ஆர்த்தி இது ஆதி வாய்ஸ் மாதிரி இல்லையே. ஆர்த்தி லோ வாய்ஸில், அண்ணா தான் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி அண்ணி லவ் பண்ணுறாரு. இனியா என்ன சொல்கிற? ஆர்த்தி அப்புறமா எல்லாத்தையும் சொல்கிறேன், இங்கே கவனிங்க. பாரு நீ என்னை கூப்பிடவே வேண்டாம். ஏண்டா உனக்கு வேறு வேலையே இல்லையா? எப்போ பார்த்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுறேன். ஆதி என்ன பயமா டார்ச்சர்னு சொல்கிற? என்னால் உனக்கு டார்ச்சர் கொடுக்க முடியுமா? பாரு டே நீ என்ன அப்படி கூப்பிட்றதாண்டா டார்ச்சர். ஆதி பேபிமா சீன் ஷிஃப்ட் அவுட் சைட். நந்தினி அவரோட கார் ஏற போகிறான். கவின் அப்போ தான் அங்கே பைக்கில் வராரு. ரெண்டு பேரும் ஆச்சரியமாக ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குறாங்க. கவின் நந்தினி நீ எப்படி இங்கே? நான் இங்கே தான் இருக்கேன், உனக்கு எப்படி தெரியும்? நந்தினி நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? கவின் அப்போ நீ என்ன பார்க்க இங்கே வரலையா? நந்தினி இல்லை நான் அகிலாண்டி பார்க்க வந்தேன். ஆனால் நீங்கள் எப்படி இங்கே? கவின் ஆதித்யா ஒய்ஃப் பார்வதி என்னோடய அத்தை பொண்ணு தான். அப்புறம் நான் அவங்க கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறேன். நந்தினி ஷாக்கா அப்படியா? நந்தினி மெயின்வேஸ் அப்போ இவருக்கு நான் யாருன்னு தெரியாதா? வேண்டாம் நான் யாருன்னு தெரிய வேண்டாம். கவின் என்ன விஷயமா வந்த நந்தினி? நந்தினி சும்மா தான், அவங்கள எனக்கு தெரியும், அதான் பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். அப்புறம் கவின் நான் நாளைக்கு ஃபாரின் போகிறேன். கவின் என்ன திடீர்னு என் மேலே ஏதாவது வருத்தமா? நந்தினி சேச்சே அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உங்கள் மேலே வருத்தப்பட என்ன இருக்குது? நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க? ஃபாரின்ல தான் என்னோடய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, எல்லோரும் அடிக்கடி கூப்பிட்டாங்க, அதான் அங்கே போனால் எல்லாத்தையும் மறக்கலான்னு. கவின் சாரி நந்தினி. நந்தினி கவின் உங்கள் மேலே எந்த தப்பு இல்லை, நான் தான் தேவையில்லாமல். சரி பழச பேசி என்ன ஆக போது, நான் கிளம்புற கவின். கவின் ம். நந்தினி அவரை பார்த்து சிரிச்சுட்டு கார்ல ஏறுறான். கவின் பைக் எடுத்து வீட்டுக்குள்ளே போகிறாரு. கவின் போனது நந்தினி கண்ணை தொடச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறான். கவின் பைக்கை ஸ்டாண்ட் போட்டுட்டு திரும்பும்போது தான் மித்ரா கார்டனில் இருக்கிறத பார்க்குறாரு. கவின் மைண்ட் வைஸ் இவ்வளோ ஊரெல்லாம் தேனா இங்கே உட்காந்து என்ன பண்ணுறான்? அப்படி இங்கே தான் போனால் சரி இப்போவே போய் அவட்ட பேசிடலாம். கவின் மித்ரா பக்கத்தில் போகிறாரு. அவரை பார்த்தது மித்ரா கண்ணை தொடச்சிட்டு அங்கேருந்து போக போகிறான். கவின் அவனோட கையை பிடிக்கிறாரு. மித்ரா திரும்பி பார்த்து முறைக்கிறான். கவின் அவனோட கையை விடுறாரு. சீன் ஷிஃப்ட் ஹால். பாரு டே ராஸ்கல், உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? நீனே லூஸா அவ்வளோ சொல்லி கேட்காம திரும்ப திரும்ப கால் பண்ணுறேன். மறுபடியும் எனக்கு கால் பண்ண இப்படி அமைதியாக பேசிகிட்டு இருக்க மாட்டேன். என் புருஷங்கிட்ட சொல்லிவிடுவேன். பாரு கால் பண்ணிவிட்டு எனக்கு டயர்டாக இருக்க நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறான். ஆதி சிரிச்சிட்டே காலை கட் பண்ணிவிட்டு ஃபோனில் பாரு ஃபோட்டோ கிஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுறாரு. பாரு ரூமுக்கு போனதும் இனி ஆர்த்திக்கிட்ட கேட்க ஆர்த்தி ஃபோன் கால் பற்றி சொல்ல ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. இனியா ஆதிக்கிட்ட ஒரு ஆசையா? ஆர்த்தி ஆமாம் அண்ணி, பாவம் அண்ணி கால் பண்ணுறது அண்ணான்னு தெரியாமல் அண்ணி ஃபோனில் நல்லா வெளுத்து வாங்குறாங்க. இனியா ஆதி தான் பேசுகிறாருன்னு தெரிஞ்சா பாரதி ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஆர்த்தி ஃபோனில் கிடச்சது எனக்கு நேரில் கிடைக்கும் இனியா அப்படிங்கிற பார்க்கலாம். ரெண்டு பேர் சிரிச்சிட்டு ரூமுக்கு போகிறாங்க. சீன் ஷிஃப்ட் கார்டன். கவின் மித்ரா நான் விட்டு கொஞ்சம் பேசணும். மித்ரா எங்கிட்ட பேச உங்களுக்கு என்ன சார் இருக்குது? இப்போ தான் உங்கள் லவர் வந்துட்டு போனாங்க, அவங்கக்கிட்ட போய் பேசுங்க. கவின் மித்ரா நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். மித்ரா இல்லை இப்போ தான் எல்லாத்தையும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன். கவின் மித்ரா என்னை கொஞ்சம் பேச விடு. அதே நேரம் வனிதா மித்ரா கால் ட்ரை பண்ணுறான். மித்ரா ஃபோன் சைலண்ட்டில் அவளோட பேக்கில் இருக்கிறதால மித்ரா கவனிக்கலை. வனிதா கார்டனுக்கு போகலான்னு வெளியே வரா. மித்ரா அதே என்கிட்ட பேச வேண்டியதெல்லாம் ரெஸ்டாரண்ட்டில் பேசி முடிச்சிட்டிங்களே, இதுக்கு மேலே பேச என்ன இருக்கு? கவின் மித்ரா நான் இன்னைக்கு பேசுனது தப்பு தான். ஆனால் நான் ஏன் அப்படி பேசினேன்னா? மித்ரா என் மனசை நோகடிச்சுட்டு இப்போ நியாயப்படுத்த போகிறீங்களா? ப்ளீஸ் வழி விடுங்க நான் போகணும். கவின் ஏண்டி என்னை புரிஞ்சுக்காமல் அதையே சொல்லி காட்டுறேன். நான் சொல்கிறத கொஞ்சமாக காது கொடுத்து கேளு. நான் அப்படி பேசுனது தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை. தூக்கு தண்டனை கைதி கூட கடைசியாக பேச ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க, ஆனால் நீ என்னை பேசவே விட மாட்டேங்கிற. மித்ரா எதுவும் காதில் வாங்காமல் அவரை க்ராஸ் பண்ணி போகவும் கவின் அவனோட கையை பிடிச்சி நிறுத்துறாரு. மித்ரா கோவமா இன்னொரு தடவை என் கையை பிடிச்சிங்க அப்புறம் மரியாதை இருக்காது. கவின் நான் இப்படி தான் பிடிப்பேன் என்ன பண்ணுவேன்? மித்ரா கோவத்தில் அவரோட கணத்தில் பலானூறு அரை கொடுக்குறான். கவின் கண் கலங்குது, கணத்தில் கையை வச்சுட்டு அவளை பார்க்குறாரு. அதே நேரம் வீட்டுக்கு வெளியே வந்த வனிதா வீட்டுக்குள்ளே வந்த ஆதி மித்ரா அடிக்கிறத பார்த்து பக்கத்தில் வராங்க. ஆதி மித்ரா கவின் விடுங்க, நான் பண்ண தப்புக்கு தண்டனையாக தான் நான் இதை நினைக்கிறேன். எனக்கு மித்ரா மேலே கோவம் இல்லை, ஆனால் எனக்கு பேச ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்றாங்கிற வருத்தந்தான். ஆதி மித்ரா ஒரு நிமிஷம் கவின் பேசுகிறத கேளு. மித்ரா மாமா ஏற்கனவே பேசுனதெல்லாம் கேட்டுட்டேன், இனிமேல் எதையும் கேட்க மனசில் தெம்பில்லை. ஆதி மித்ரா உன் மனசில் கவின் இருக்க மாதிரி கவின் மனசில் நீ தான் இருக்க. மித்ரா வந்தா ஷாக்காக ஆதி பார்க்குறாங்க.
ஆதி எனக்கு எல்லாம் தெரியும், கவின் எல்லாத்தையும் சொல்லிட்டான். கவின் நந்தினி ஃப்ரெண்டாக தான் பார்க்குறான். ஆனால் நந்தினி தேவையில்லாமல் மனசில் ஆசையை வளர்த்துக்கிட்டான். கவின் அவளுக்கு புரியுற மாதிரி எழுத்து சொல்லிட்டான். மித்ரா அப்போ ரெஸ்டாரண்ட்டில் நடந்தது சொல்லியிருப்பானில்ல, இதுக்கப்புறம் என்னால் எப்படி வேணுமோ அவனை ஏற்றுக்க முடியும். ஆதி மித்ரா அதெல்லாம் நீ கவின் அவாய்ட் பண்ணணும்னு அப்படி பேசியிருக்கான், மற்றபடி அவன் மனசார் அப்படி சொல்லலை. வனிதா நீங்கள் என்ன அது சொல்கிறீங்க? ஆதி ஆமாம், வனஜாத்த கவினை பார்த்து என் பொண்ணு பின்னாடி சுற்றாத, இல்லைன்னா பார்வதி நிம்மதியாக வாழ விட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதான் கவின் வேணும்னு உன் மனசில் உங்கடிச்சிருக்கான். வனிதா சந்தோஷமா, மித்ரா உன்னோட காதல் உனக்கு கிடச்சிருச்சுடி. மித்ரா விரக்தியாக சிரிக்கிறான். மூணு பேர் புரியாமல் பார்க்குறாங்க. வனிதா ஏண்டி சிரிக்கிறேன்? மித்ரா என் கழுத்தில் தாலி கட்டின அப்புறம் என் அம்மா இதே மாதிரி சொன்னால் என்னை விட்டுட்டு போயிடுவானா? கவின் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தலை குனிச்சு நிற்கிறாரு. மித்ரா என்ன பதில் சொல்ல முடியலையா இல்லை தெரியலையா? கவின் மித்ரா மித்ரா லவ் பண்ணுற பொண்ணை எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது, கடைசி வரைக்கும் கைவிடாமல் பார்த்துக்கிறானே அவன் தான் ஆம்பளை. ஆதியை பார்த்து ஏமாமா உங்கள் காதல் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருச்சா? இல்லை ஆர்த்தி காதல் ஆரியமாமா காதல் யாருக்குமே காதல் ஈஸியாக கிடைக்காது மாமா, கஷ்டப்பட்டு தான் காதலில் ஜெயிக்கணும், அப்போ தான் வாழ்க்கையோட அர்த்தம் நமக்கு புரியும். வனிதா அதான் அவர் ஏன் அப்படி பேசினாருங்கிறதுக்காக காரணம் சொல்கிறாரே. மித்ரா வெறுப்பா, என்னை அவாய்ட் பண்ண அவன் என்னை திட்டி அடிச்சிருந்தா கூட நான் தாங்கியிருப்பேன், ஆனால் என்ன அவ்வளோ கேவலமாக பேசிட்டான். கவினை பார்த்து கோவமா, என் வாழ்க்கையில நான் ஒருத்தரை வெறுக்கிறேன்னா அது ஒன்றை மட்டும்தான், ஐ ஹேட் யூ. கவின் மித்ரா உன்னால் என்னை வெறுக்க முடியாது. மித்ரா உன்ன மாதிரி ஒருத்தரை மீட் பண்ணதே நான் என் மனசில் இருந்து அழிச்சிட்டேன். கவின் மித்ரா அப்படிலாம் பேசாத, நான் பண்ண தப்ப நானே சரி பண்ணுறேன். இப்போ வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் நம்ம காதலை பற்றி சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ரெண்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். மித்ரா கோவமாக அப்படி ஒன்று இந்த ஜென்மத்தில் நடக்காது. மூணு பேர் ஷாக்காவில் பார்க்குறாங்க. மாயங்கள் தொடரும்.